வணக்கம் டிடி டிவியின் முதலில் தலைப்புச் செய்திகள் பூங்குதீவு மாணவி படுகொலையில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மேன்முறையீடு யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் மாணவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையே சந்திப்பு கலிபோர்னியாவில் கவடைஸ் ஏ வைரசினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு உலகின் அதிக சம்பளம் வீரராக ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் ஸ்டீவன் தெரிவி தொடர்வது விரிவான செய்திகள் பொங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது குற்றவாளிகளால் உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணைகள் நிறைவு பெற குறைந்தது ஐந்தாண்டுகள் செல்லலாம் என குற்றவாளிகள் தரப்பு சட்டத்தரணி மகிந்த ஜெயவர்தன் தெரிவித்தார் ஐந்து குற்றவாளிகள் சார்பில் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வித்தியா படுகொலை வழக்கின் மூலம் சிங்கள மொழிக்கு மாற்றப்பட வேண்டும் வித்தியா படு வழக்கின் மூல பிரதிகள் சிங்கள மொழிக்கு மாற்றப்பட வேண்டும் அவை சுமார் நான்காயிரம் பக்கங்களை கொண்டவை அதற்காக குறைந்தது ஓராண்டு செல்லும் பிரதமர் நிதியரசர் ஐந்து நீதியரசர்கள் அடங்கிய தீர்ப்பாய குழாமை நியமிக்க வேண்டும் அந்த குலாம் வழக்கை முழுமையாக படிக்க வேண்டும் அதன் பின்னர் ஒவ்வொரு விடயத்திலும் உள்ள தகவல்களை நாம் சுட்டிக்காட்ட முடியும் இவ்வாறான நிலையில் வித்தியா கொலை தொடர்பான இறுதி தீர்ப்பு ஐந்து வருடங்களின் பின்னரே கிடைக்கும் என சட்டத்தரணி மகிந்த ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார் மாணவியின் படுகொலையிடம் தொடர்புடைய ஏழு குற்றவாளிகளுக்கு மூன்று மேல் நீதிபதிகள் அடங்கிய குழுவினால் ஒருமித்த மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் மாணவர் சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதன்போது அனுராதபுர நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கை மீண்டும் மாற்றுவதற்கு நடவடிக்கை கோரிக்கை இதன் நகரத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அப்பிரதிநிதிகள் ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் போதைப் பொருள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கைதிகளுடன் ஒன்றாக அடத்தி வைக்கப்பட்டுள்ளனர் எனவே கைதிகளையும் ஏனைய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கைதிகளையும் வெவ்வேறாக தடுத்து வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் சில நாட்களில் குறித்து சட்ட மா அதிபர் மற்றும் நீதி கலந்துரையாடி பெற்றுக் கொடுக்க முடியுமான குறித்து அடுத்த வாரத்தில் அறிவிப்பதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளார் கலிபோர்னியாவில் கபடேஸ் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கலிபோர்னியா மாநிலத்தில் அவசர கால சுகாதார நிலைமை பிரகனப்படுத்தி ஒரு வாரத்தில் இவ்வாறான இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கலிபோர்னியாவில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் முதல் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கபடைஸ் ஏ வைரஸ் எனப்படும் கல்லீரல் அலட்சி நோயை ஏற்படுத்தும் வைரசினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சண்டியாகோவில் மாத்திரம் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் ஐநூறு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து நகர வீதிகளில் கைகளும் நிலையங்களை அமைத்தல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் மூலம் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் கல்லீரலை தாக்கும் கவடைஸ் ஏ வைரஸ் பாலியல் உணவு மூலமாக அல்லது அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீரினால் பரவுகின்றது கடந்த இருபது ஆண்டுகளில் கவடைஸ் ஏ வைரஸ் அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக இத்தகைய பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களில் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் வீரராக ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் ஸ்மித் தெரிவாகியுள்ளார் ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தற்போதைய அணி தலைவராக செயற்பட்டு வருகின்றார் இவர் வருடத்துக்கு ஒன்று தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலரை ஊதியமாக பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் பிரித்தானிய அணை தலைவர் பீரல் ஜோ டுரே உலகின் அதிக சம்பளம் வாங்கும் வீரராக தெரிவாகியிருந்தார் இவர் ஒரு வருடத்திற்கு ஒன்று தசம் முப்பத்தெட்டு மில்லியன் அமெரிக்க டொலரை ஊதியமாக பெற்று வருகின்றார் இந்த நிலையிலேயே சிமித் வருடத்துக்கு ஒன்று தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டொலரை ஊதியமாக பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிம்பாப் அணை தலைவர் கிரேம் கிரிமலை உலகின் மிக குறைவான சம்பளம் பாகுமான தலைவர் ஆவார் இவரின் ஒரு வருடத்துக்கான சம்பளம் பத்து லட்சத்து அறுபதாயிரம் அமெரிக்க டொலர்களை மாத்திரமே என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் டிடி டிவியின் இந்த மனத்தியால் செய்தி நிறைவடைகிறது மேலதிக செய்திகளுக்காக டிடிடிவியோடு நினைத்திருங்கள் வணக்கம்